அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பொழுதில் மாணவ செல்வங்களுடன் நான் இந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை டான் டிவினூடாக மேற்கொள்வதில் பிற்படைகின்றேன் இன்று நாங்கள் கடந்த காலங்களில் கணிதம் தமிழ் நுண்ணறிவு ஆகிய பாடங்களை பார்த்தோம் இன்று நாங்கள் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் கடந்த காலத்தில் வந்த வினாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் இந்த சுற்றாடல் சார் செயற்பாட்டிலே வினாக்களும் வினாக்கள் தொடர்பான விடைகள் விடைகள் தொடர்பான விளக்கங்கள் இந்த வகுப்பில் உங்களுக்காக வழங்கப்படுகின்றது நீங்கள் இந்த டான் டிவினுடைய கல்வி குழுமத்துடன் கல்வி டிவியுடன் இணைந்திருங்கள் இணைந்திருந்து இந்த எதிர்காலத்தில் நடக்க போன்ற அந்த புலமை பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற வேண்டும் தேசிய மட்டத்தில் தமிழ் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவனும் நல்ல பெருபவர்கள் இருக்கணும் என்ற அந்த தூர நோக்கத்துடன் நாம் இந்த கல்வி குழுமத்துடன் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக டான் டிவியினுடைய கல்வி டிவியில் இணைந்திருங்கள் சில சமயம் உங்களுக்கு இந்த நேரடியாக ஒலிபரப்பப்படுகின்ற வகுப்புகள் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் டான் டிவியினுடைய ஜூ டவுன்லோட் பண்ணி இந்த வகுப்புகளில் இணைந்து கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நான் முதலாவது அளவுக்கு வருகின்றேன் இதில் வினா இலக்கம் உண்டு இது அவ குட் பிகேவியர் எமது நல்வாழ்வு என்ற பாடத்தை அடிப்படையாக கொண்டது தரம் மூன்று தரம் நாலு தரம் ஐந்து இந்த வகுப்புகளில் இந்த பாடங்களில் முதலாவது பாடமாக எமது அவ குட் பிஹேவியர் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பாடம் எமது நல் வாழ்வு நல் நல்வாழ்வு என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடம் காணப்படுகின்றது இந்த பாடங்களில் முதலாவது தேர்ச்சியாக நாங்கள் முதலாவது கேள்வியை பார்க்கலாம் இங்கே மனதை ஒருநிலைப்படுத்தும் ாட்டின் இறுதி படிநிலை ஆகவே மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடு என்றால் என்ன அதனுடைய எத்தனை படிகள் இருக்கின்றது அந்த படிகளில் முதலாவது படியது ரெண்டாவது படியது என்றதை பார்த்துவிட்டு நாங்கள் இந்த வினாவுக்கு போவோம் ஆகவே மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடு இது சிறு குழந்தை முதல் அதாவது பாடசாலை செல்லுகின்ற பருவத்திலிருந்து முதியோர்கள் வரைக்கும் இந்த மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடு கட்டாயமானது இது ஒவ்வொருவரும் செய்து வந்தால் உடல் உல ஆரோக்கியத்துக்கும் உல ஆரோக்கியத்துக்கும் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது ஆகவே இந்த செயற்பாடுகளில் ஐந்து படிமுறைகள் காணப்படுகின்றது ஐந்து படிகள் முதலாம் படி ரெண்டாம் படி மூன்றாம் படி நான்காம் படி ஐந்தாம் படி என்று சொல்லி ஐந்து படிகள் அல்ல ஐந்து படிநிலைகள் காணப்படுகின்றது இந்த முதலாவது படிநிலை வந்து உடலை தளர்த்தல் உடலை தளர்த்தல் என்றால் கைகளை இலகுவாக வைத்திருந்து கால்களை பாதங்கள் இரண்டையும் ஒன்றாக வைத்து பாதங்களையும் இலகுவாக வைத்து அந்தரத்திலே அல்லது ஏதாவது ஒன்றுக்கு மேல் வைத்து அழுத்தி கொண்டிருக்காமல் தரையில் இலகுவாக வைத்திருந்தது கண்களை மூடிக்கொண்டு இருக்கின்ற அந்த நிலை முதலாவது உடலை தளர்த்தல் உடலுடைய உறுப்புகள் அனைத்தையும் நாங்கள் இயல்பு நிலைக்கு சாதாரண நிலைக்கு இயல்பாக ஒரு நிலைக்கு கொண்டு வருகின்ற அந்த நிலையைத்தான் நாங்கள் முதலாவது நிலையாக கருத முடியும் உடலை தளர்த்தல் இந்த உடலை தளர்த்திய பின்னர் உள்ளத்தை தளர்த்தல் அல்லது மனதை தளர்த்தல் என்ற ரெண்டாவது படிநிலை காணப்படுகின்றது மனதை தளர்த்தல் இங்கே மனதை தளர்த்தல் என்ற செயற்பாட்டிற்கு தூரத்தில் உள்ள ஒலிகளை கேட்டல் தூரத்தில் உள்ள ஒலிகளை செவிமடுத்து கண்களை மூடியவனு கால்கள் கைகள் எல்லாம் இலகுவில் நிற்கத்தக்கதாக நாங்கள் தூரத்தில் இருக்கின்ற ஒலிகளை செவிமடுக்கின்ற பொழுது எங்களுடைய மனம் ஒரு நிலைப்படும் அல்லது எங்களுடைய கைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு அந்த இதய துடிப்பை நாங்கள் மெதுமெதுவாக கேட்கின்ற பொழுது எங்களுடைய மனம் ஒருநிலைப்படும் மனதை ஒருநிலைப்படுத்தல் அல்லது எங்களுடைய சுவாசத்தை நன்கு கவனித்து நாங்கள் மூச்சை இழுக்கின்ற பொழுதும் மூச்சை மெதுமெதுவாக விடுகின்ற பொழுதும் நாங்கள் அந்த சுவாச செயற்பாட்டோடு எங்களுடைய புலக்காட்சிகள் புலக்கவனங்கள் எங்களுடைய ஐம்புலன்களை மடக்கி நாங்கள் அதிலேயே எங்களுடைய சுவாசத்தையே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய ரெண்டாவது படிநிலையானது உடலை தளர்த்தல் உள்ளத்தை தளத்தல் அல்லது மனதை தளர்த்தல் என்ற செயற்பாட்டை நாங்கள் கொண்டு வர முடியும் ஆகவே அந்த வகையிலே உடலை தளர்த்தல் மனதை தளர்த்தல் பிரார்த்தனை திடசித்தம் மன உரு மலர்வு என்று சொல்லப்படுகின்ற ஐந்து படிநிலைகள் இருக்கு முதலாவது உடலை தளர்த்தல் இரண்டாவது உள்ளத்தை தளர்த்தல் மூன்றாவது பிரார்த்தனை திடசிப்தம் மலர்வு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து படிநிலைகளில் இங்கே கேள்விக்கு வருவோம் மனதை தளர்த்தும் செயற்பாட்டின் மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டின் இறுதி படிநிலை யாது ஆகவே இங்கே உதிப்பு முதலாவது விடை இரண்டாவது உடலை தளர்த்தல் மூன்றாவது விடை மன உறுதி நாலாவது விடை பிரார்த்தனை என்ற நாலு விடைகளிலும் இங்கு பொருத்தமான விடையை பார்க்கின்ற பொழுது உதிர்ப்பு என்பது சரியான விடையாக காணப்படுகின்றது உதிர்ப்பு என்பது சரியான விடையாக காணப்படுகிறது ஆகவே முதலாவது இந்த அலகிலே அப்போ இது இதே போல் வேறு வினாக்களும் பெறவும் மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் முதலாவதும் ஐந்தாவதும் படிநிலைகள் யாது என்றொரு கேள்வி வரலாம் மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் மூன்றாவதும் நான்காவதும் படிநிலைகள் எது அல்லது முதலாவதும் மூன்றாவதும் படிநிலைகள் எது என்று வேறுபட்ட வினாக்கள் இந்த இந்த ஐந்து நிலைகளையும் கேட்கின்ற பொழுது முதலும் கடைசியும் கேட்கலாம் முதலும் மூண்டும் கேட்கலாம் முதலாவதும் நாலாவது கேட்கலாம் மூன்றாவதும் ஐந்தாவது கேட்கலாம் ஆகவே நீங்கள் என்ன செய்யணுமென்றால் இந்த படிநிலைகள் ஐந்தையும் ஒழுங்கில் வரிசை கிரமத்தில் பாடமாக்கி வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எது முதல் எது ரெண்டாவது எது மூன்றாவது என்றதில் வேண்டும் அடுத்த வினா பார்க்கின்ற பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தும் சேற்பாட்டின் முதலாவதும் மூன்றாவதும் படிநிலை என்ன முதலே கேட்க நான் சொன்ன வினாக்கள் இங்கே உங்களுடைய திரைகளில் காணப்படுகின்றது மனதை ஒருநிலைப்படுத்தும் சேற்பாட்டின் முதலாவதும் மூன்றாவது உங்களுக்கு தெரியும் முதலாவது உடலை தளர்த்தல் இந்த மனதை தளர்த்தல் பிரார்த்தனை ஆகவே முதலாவது விடை வராது ரெண்டாவது விடையை பார்ப்போம் என்றால் உடலை தளர்த்தல் மனஉறுதி மூன்றாவது விடையை பார்ப்போம் என்றால் பிரார்த்தனை உடலை தளர்த்தல் நாலாவது விடையை என்றால் உதிப்பு மன உறுதி ஆகவே இங்கே நாங்கள் எது விடை வராது என்பதை முதலில் தீர்மானித்து கொள்ளலாம் எங்களுக்கு தெரியும் உடலை தளர்த்தல் முதலாவது உடலை தளர்த்தல் என்ற விடை ரெண்டாவதிலும் மூன்றாவதிலும் மட்டுந்தான் காணப்படுகின்றது ஆகவே முதலாவது விடையும் நான்காவது விடை பெறாது இந்த முறையே என்று சொல்லப்படுகின்ற கிட காண பாருங்கள் மனதை ஒருநிலைப்படத்தின் செயற்பாட்டின் முதலாவதும் மூன்றாவதும் படிநிலை முறையே ஆகவே இங்கே பி பிரார்த்தனை உடலை தளர்த்தல் உடலை தளர்த்த முதலாவதாக இருக்கின்ற பொழுது இங்கே ரெண்டாவது விடையாக காணப்படுகின்றது ஆகவே அந்த விடையும் பெறாது உடல் இந்த முறை என்பது ஒழுங்கு தான் கேட்டுது ஆகவே நாங்கள் இந்த விடையை பாப்பமாக இருந்தால் உடலை தளர்த்தல் மன உறுதி என்று சொல்லப்படுகின்ற இந்த ரெண்டாவது விடை பொருத்தமானதாக காணப்படும் மிகச்சரியான விடையாகவும் காணப்படுகிறது அடுத்த வினா பார்ப்பமாக இருந்தால் மனதை ஒருநிலைப்படத்தின் செயற்பாடுகளின் ஒழுங்குமுறை அப்போ ஏற்கனவே நாங்கள் ரெண்டு விடை பார்த்திருக்கிறோம் ரெண்டு அப்போ ஒழுங்குமுறையை பார்ப்போமாக இருந்தால் முதலாவது உடலை தளர்த்தல் ரெண்டாவது மனதைத் தளர்த்தல் ஆகவே அந்த ரெண்டு விடையும் பார்க்கின்ற பொழுது இங்கே முதலாவது விடை வராது ரெண்டாவது விடையும் வராது நாங்கள் வராததை இனம் கண்டு கொண்டு வந்தது எது வரக்கூடிய வினா என்பது நாங்கள் தெரிஞ்சு சொல்லணும் முதலாவது உடலை பிரார்த்தனை ஆகவே அது வராது மனதை தளர்த்தல் வராது உடலை தளர்த்தல் முதலாவது விடை ரெண்டாவது விடை மனதை தளர்த்தல் அப்போ உடலை தளர்த்தல் மனதை தளர்த்தல் மன உறுதி பிராத்தனை மலர்வு என்று சொல்லப்படுகின்ற மூன்றாவது விடை சரியான விடையாக காணப்படும் உடலை தளர்த்தல் மனதை தளர்த்தல் மன உறுதி பிராத்தனை மலர்வு என்று சொல்லப்படுகின்ற இதுதான் அந்த ஒழுங்கு முறையான ஐந்து படிநிலைகளும் ஐந்து படிநிலைகளும் இதையே சொல்லுகின்றது அதாவது நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது நமது நல்வாழ்வு எமது நல்வாழ்வு என்ற அழகில பார்க்கின்ற பொழுது முதலாவது தேர்ச்சியாக நாங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடு என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடுகளில் ஐந்து படிநிலைகள் காணப்படுகிறது இந்த திரைகள் பார்க்கின்ற பொழுது தெரியும் உங்களுக்கு ஆகவே தெரியும் உடலை தளர்த்தல் முதலாவது மனதை தளர்த்தல் ரெண்டாவது படிநிலை மன உறுதி மூன்றாவது பிரார்த்தனை மலர்வு என்று சொல்லப்படுகின்ற இந்த விடைகளை பார்க்க முடியும் ஆகவே இந்த மனதை ஒருநிலைப்படத்தின் செயற்பாட்டில் ஐந்து படிநிலைகள் முத முக்கியமானதாகும் உடலை தளர்த்தல் மனதை தளர்த்தல் மன உறுதி பிரார்த்தனை மலர்வு என்று சொல்லப்படுகின்ற அல்லது உதிப்பு என்று மலர்வுக்கு பதிலாக உதிப்பு என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுகின்றது அவை உதிப்பு என்றும் பயன்படுத்தலாம் உதிப்பு என்ற விடையும் வரும் இங்கே சரியான விடையை பார்க்கின்ற பொழுது மூன்றாவது விடை இதில் ஒரு விடயத்தை மாணவர்களுக்கு இந்த வருடம் வரப்போகின்ற இந்த புலமை பரீட்சையில் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் முப்பது புள்ளிகளுக்கு வருகின்றது அது ஏற்கனவே எல்லா கடந்த காலங்களிலும் அந்த அதே முப்பது புள்ளிகளுக்கு தமிழ் இந்த மு இந்த முறை வருகின்ற மாற்றம் என்னென்றால் இதுவரைக்கும் நான்கு விடைகள் வருகின்றது இந்த விடைகள் மூன்று விடைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மூன்று விடைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புதிய புலமை பரீட்சையில் தொடர்பான ஒரு ஆய்வில் அல்லது கலந்துரையாடலில் அவர்கள் திட்டமிட்ட முடிவின் அடிப்படையில் இந்த 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 வருடம் நடைபெறுகின்ற சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டுக்கான முப்பது வினாக்களுக்கும் ஒரு வினாக்கு மூன்று விடை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆக கடந்த காலங்களில் நாங்கள் நான்கு விடைகளை பார்த்தோம் இந்த முறை மூன்று விடை வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு சில நேரங்களில் மூன்று விடை வந்தால் நீங்கள் பார்த்து பேப்பரை பார்த்து ஒரு விடை காணையில் என்று பயம் தேவையில்லை அவை மூன்றில் நீங்கள் சரியானதை தெரிவு செய்யலாம் அடுத்த வினா பார்ப்போம் நான் ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி நடந்து கற்றலில் வெற்றி பெறுவேன் நான் ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி நடந்து கற்றலில் வெற்றி பெறுவேன் நான் எனது குடும்பத்திலும் நான் எனது குடும்பத்திலும் வீட்டிற்கும் நல்ல பிள்ளையாவேன் நான் நாட்டிற்கு நன்மை தரும் ஒருவராவேன் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டின் எத்தனையாவது படி அப்போ முதலாவது படி உங்களுக்கு தெரியும் எங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்து இயல்பாகவே அவர்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயற்பாடு உடலை தளர்த்தல் ரெண்டாவது செயற்பாடு தெரியும் உங்களுக்கு எங்களுடைய இதய துடிப்பை கேட்பது அல்லது சுவாசத்தை உற்றுநோக்குவது அல்லது தூர இருக்கிற ஒலிகளை செவிமடுப்பது இப்படிப்பட்ட செயற்பாடுகளின் ஊடாக மனதை ஒரு நிலைப்படத்தின் செயற்பாடாக காணப்படுகிறது அப்போ இதில் வந்து நான் மற்றவர் என்ன ஆசிரியர் அறிவித்த அப்போ நான் செய்து கொள்ளுவேன் நான் ஆவேன் நான் பெறுவேன் என்று சொல்லப்படுகின்ற தன்மை வாக்கியங்கள் நான் எனக்கு என்னுடையது இப்படி தன்மை வாக்கியங்கள் வருகின்ற பொழுது அந்த மன உறுதி என்று சொல்லப்படுகின்ற இந்த செயற்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடோம் மன உறுதி இது மன உறுதி பாடு என்னால் முடியும் என்னால் செய்வேன் நான் பெறுவேன் நான் ஒருவனாவேன் எனக்கு என்னால் இயலும் என்று சொல்லுகின்ற என்னை நானே உறுதிப்படுத்துகின்ற என்னை நானே திடப்படுத்துகின்ற ஒரு தான் இது காணப்படும் மன உறுதி செயற்பாடு அந்த வகையில் நான் ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி நடந்து கற்றலில் வெற்றி பெறுவேன் நான் எனது குடும்பத்திலும் வீட்டிற்கும் நல்ல பிரஜையாவேன் நான் நாட்டுக்கு நன்மை தரும் ஆவேன் இப்படிப்பட்ட நான் ஆவேன் நான் முடியும் என்னால் என்று சொல்லப்படுகின்ற தன்மை வாக்கியங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் மன உறுதி என்றதை செயற்பாடுத்து கொள்ளலாம் அப்போ அடுத்த கட்டத்தில் நாங்கள் பார்ப்போம் என்றால் நான் பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் நான் பெற்ற அமைதியை என்னுடைய நண்பர்களுக்கு கிடைக்க வேண்டும் நான் பெற்ற சந்தோஷம் என்னுடைய வீட்டிற்கு கிடைக்கவும் நான் பெற்ற அமைதி என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய உறவினர்களுக்கு என்னுடைய வீட்டிற்கு என்னது நாட்டிற்கு கிடைக்கவும் என்ற அடுத்த படிநிலை பெறும் ஆகவே இங்கே வந்து நான் ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி நடந்து கற்றலில் வெற்றி பெறுவேன் நான் எனது குடும்பத்திலும் வீட்டிற்கும் நல்ல பிரஜாவேன் நான் நாட்டுக்கும் நன்மை தரும் ஒருவனாவேன் என்ற செயற்பாடு வந்து மன உறுதி என்றதை புலப்படுத்தி நிற்கிறது அடுத்த வினா பார்ப்போம் எனது எமது வகுப்பிற்கும் பாடசாலைக்கும் நான் ஒளி விளாக்காவேன் எனது உள்ள பேரொலியை விளங்குவேன் நான் விளக்கு போன்று ஒளி கொடுப்பேன் எனது மனதை ஒருநிலை என்பது மனதை ஒருநிலைப்படத்தின் செயற்பாட்டின் எத்தனையாவது படிநிலை அங்கே எத்தனையா இது கேட்கப்பட்டது என்ன என்று கேட்டப்பட்டது இங்கே எத்தனையாவது படிநிலை என்று கேட்டப்படுகின்றது அப்போ திருப்பி பாப்பமாக இருந்தால் எமது வகுப்பிற்கும் பாடசாலைக்கும் நான் ஒளியாவேன் ஒளி விளக்காவேன் நான் எனது குடும்பத்திலும் பேரொளி ந நான் ஒளி விளாக்கு போன்று கொடுப்பேன் இந்த ஒளியை போன்று ஒளி கொடுப்பேன் என்று சொல்லப்படுகின்ற இந்த என்னால் செயற்பாடு நான் செய்கின்ற நான் செய்கின்ற செயற்பாடாக காணப்படும் நான் என்ன செய்வேன் என்றது இங்கே நாலாவது நாலாவது படியாக காணப்படுகின்றது நாலாவது படியாக காணப்படுகின்றது அடுத்த வினா பாப்பமாக இருந்தால் நான் ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே பார்த்த வினா அடுத்தது அடுத்த இந்த மனதை ஒருநிலைப்படத்தின் செயற்பாடு முடிந்த பின்னர் அடுத்தபடியாக சூரிய நமஸ்காரம் என்பது முக்கியமானதாக காணப்படுகின்றது இங்கே சூரிய நமஸ்காரம் என்ற செயற்பாட்டில் ஒவ்வொரு மாணவனும் பாடசாலையில் பதினைந்து நிமிடங்கள் பாடசாலை நேரத்தில் ஒதுக்கப்பட்டு இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் குறிப்பாக தர ஆரம்பகல்லி மாணவர்களுக்கு இந்த சூரிய நமஸ்கார செயற்பாடுகள் முன்னுரிமை வழங்கப்படுகின்றது இந்த சூரிய நமஸ்கார செயற்பாடுகள் செய்வதன் மூலமாக உடல் உள்ளம் ரெண்டும் ஆரோக்கியமாக இருக்கு நாங்கள் முதலாவது பார்த்தோம் மனதை ஒருநிலைப்படத்தின் செயற்பாடு உள்ளத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இந்த சூரிய நமஸ்கார செயற்பாடு உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்பதை பார்ப்போம் அந்த சூரிய நமஸ்கார செயற்பாடுகளில் என்ன பல படிநிலைகள் இருக்கின்றது பன்னிரெண்டு படிநிலைகள் இருக்கின்றது இந்த பன்னிரெண்டு படிநிலைகளையும் நாங்கள் வரிசைக்கிரமமாக ஒழுங்காக செய்கின்ற பொழுது எங்களுடைய உடல் உற்சாகமடையும் குருதியோட்டம் புத்துணர்ச்சி அடையும் ஆகவே இந்த பாடசாலை சென்று கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதல் நாங்கள் இப்படி சூரிய நமஸ்காரத்தை மைதானத்தில் நின்று திறந்தோர் வழியில் கிழக்கு திசையை பார்த்தவனே நாங்கள் இந்த சூரிய நமஸ்காரங்களை செய்வதன் மூலமாக மாணவர்களுக்கு கற்பதில் ஆர்வமும் கற்பதில் உற்சாகமும் வரும் அதே நேரத்தில் கற்ற பாடங்கள் கற்ற விடயங்கள் மனதில் ஞாபகப்படுத்தப்படும் இந்த வகையில் இந்த சூரிய நமஸ்காரம் இந்த பாடத்திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்னென்னா மாணவர்களுடைய உடல் உளம் ஆரோக்கியமாக கற்றல் கற்பிதல் செயற்பாடுகளுக்கு மேற்கொள்ளப்படும் என்று என்பதற்காக ஆகவே இந்த சூரிய நமஸ்கார செயற்பாடுகள் இரண்டாம் கட்டம் இரண்டாம் கட்டம் அப்போ முதலாவது கட்டம் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என்று பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்கின்றது ஆகவே முதலாவது கட்டம் அப்போ நீங்கள் இது சூரிய நமஸ்காரத்தை செய்து பார்க்க வேண்டும் செய்து அந்த ஓடர் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அந்த ஓடர் தெரியாவிட்டால் நீங்கள் அந்த ஒழுங்கு முறையில் சரியாக வளமை போல் செய்து 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 கொண்டு வாருங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்குள் இந்த இது கட்டாயம் பெறுகின்றது ஒவ்வொரு வருஷமும் கடந்த காலங்களில் இந்த வினாக்கள் வந்து கொண்டிருக்கின்றது முதலாம் படிநிலை இது மூன்றாம் படிநிலை இது ஒத்த படிநிலைகள் இது இவ்வாறான வினாக்கள் வந்து கொண்டு ஆக இங்கே தலைவின் அடிப்படையில் ரெண்டாவது விடை மிக இதுக்கு பொருத்தமான விடையாக காணப்படும் ரெண்டாம் கட்டம் ரெண்டாவது படிநிலையாக காணப்படும் அடுத்தது பார்ப்பமாக இருந்தால் இங்கே ஒருவர் இந்த படம் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது ஒரு படுத்து நிலத்தினுடுக்கு சமாந்தரமாக படுத்திருக்கின்ற காட்சி அங்கே கைகள் நிலத்தில் முட்டிய வண்ணம் இருக்கின்றது பெரிவிரல் காலில் பெரிவிரலுடைய கால் பெரிவிரலானது நிலத்தில் முட்டிய வண்ணம் இருக்கின்றது மூக்கு போன்று அந்த சமதளத்தில் சமாந்தரமாக தரைக்கு சமாந்தரமாக காணுகின்ற ஒரு இருக்கின்ற ஒரு படிநிலை இந்த உருவில் காணப்படும் காணப்படுவது சூரிய நமஸ்கார செயற்பாடு எத்தனையாவது படிநிலை ஆகும் அப்போ இந்த இந்த படிநிலையை பாப்பமாக இருந்தால் இங்கே ஒன்பதாவது படிநிலை நீங்கள் அந்த சுற்றுவட்டத்தை பார்க்கின்ற பொழுது அல்ல சுற்றுவட்டத்தை அவதானிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் ஒன்பதாவது படிநிலையாக காணப்படும் அடுத்த பாப்பம் என்றால் இங்கே எட்டாவது கட்டம் இது என்று கேட்கப்படுகிறது சூரிய நமஸ்காரத்தின் எட்டாம் கட்டம் அப்போ நாங்கள் முதல் பாப்பம் சூரிய நமஸ்காரத்தின் செயற்பாடுகளில் இது எத்தனாவது கட்டம் ஒன்பதாவது கட்டம் இந்த கட்டம் அப்போ அடுத்தத பாப்பமாக இருந்தால் இது எத்தனையாவது என்றால் இங்கே சூரிய எட்டாவது கட்டம் இது எட்டாவது கட்டம் என்பது இங்கே முதலாவது விடை எட்டாவது கட்டமாக காணப்படுகின்றது அவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பன்னிரெண்டு கட்டங்களும் ஒரு வட்ட நிலையில் நீங்கள் பாடங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த பன்னிரெண்டு வட்ட நிலையில் காணப்படுகின்றது நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது எங்களுக்கு இயல்பாகவே இந்த நினைவாக இருக்கும் அடுத்த பார்ப்போம்னா நான் ஒரு சிறுபிள்ளை என்னால் ஆற்றப்பட வேண்டிய கடமைகளை வீட்டிற்கும் வகுப்பிற்கும் பாடசாலைக்கும் செய்யும் ஒரு சிறு பிள்ளை ஆவேன் என்பது மனதை ஒருநிலைப்படத்தின் செயற்பாட்டின் எத்தனையாவது படி அப்போ இங்கே நான் என்று நான் என்னால் எனது என்று சொல்லப்படுகின்ற பொழுது இங்கே என்னால் முடியும் இந்த மலர்வு மலர்வின் போது இப்படி காணப்படும் என்னால் அப்படியே மலர்வின் போது இந்த வாக்கியங்களை பார்க்கின்ற பொழுது சில மாணவர்களுக்கு அந்த இது அந்த ஒரு குழப்பங்கள் காணப்பட வாய்ப்பு இருக்குது ஆகவே நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும் இப்போ இங்கே முதலாவது படிநிலையினுடைய செயற்பாடு என்ன ரெண்டாவது முதலாவது உங்களுக்கு தெரியும் உடலை தளர்த்த ரெண்டாவது தெரியும் உங்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தல் அப்போ இவ்வாறு பிரார்த்தனை மன உறுதிப்பாடு மலர்வு அப்போ இதில் மலர்விலே நான் முடியும் என்பதை என்னால் முடியும் செய்ய முடியும் நான் என்ற ஒரு எண்ணக்கருவோடு முடிவடைகின்ற அந்த செயற்பாடாக காணப்படும் ஆக இதுவரைக்கும் நாங்கள் இந்த கடந்த காலத்திலே வரக்கூடிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது கடந்த காலத்தில் வந்த வினாக்களை பார்த்தோம் தேசிய பரீட்சையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்த வினாவை பாப்பமாக இருந்தால் கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் சிறிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காகவும் எனது மனதில் தோன்றிய ஆர்வம் எனது வீட்டிலுள்ள அனைவரது மனங்களிலும் தோன்றட்டும் இந்த எண்ணம் மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் எத்தனையாவது படநிலை அப்போ நான் பெற்றுக்கொண்டதை என்னுடைய நண்பர்கள் பரட்டும் என்னுடைய உறவினர்கள் பரட்டும் என்னுடைய பாடசாலை பரட்டும் என்னுடைய நாடு பரட்டும் என்ற அந்த செயற்பாடு வந்து பிரார்த்தனை உங்களுக்கு தெரியும் ஒரு ஆலயத்துக்கு சென்றால் நாங்கள் எங்களுக்காக மட்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்வதில்லை நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொண்டால் சரி அப்போ என்றால் உங்களுக்கு ஞாபகம் பெரும் நான் பெற்றுக்கொண்டது போல என்னுடைய நண்பர்கள் பெற வேண்டும் பரீட்சையில் நான் சித்தி அடைவது போல என்னுடைய நண்பர்கள் சித்தியடைய வேணும் நோயிலிருந்து என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய தெரிந்தவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற வேணும் நோய் மாற வேணும் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரார்த்தனை செயற்பாடுகள் ஆலயங்களில் உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களில் காணப்படுகின்றது அதே போல் இந்த இந்த மன உறுதி பிரார்த்தனை செயற்பாட்டிலும் பிரார்த்தனை என்பது நான் பெற்றது போல மற்றவர்கள் பெற வேண்டும் திருப்பி ஒரு பார்த்தால் தெரியும் கடமைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் சிறிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காகவும் எனது மனதில் தோன்றிய ஆர்வம் எனது வீட்டிலுள்ள அனைவரது மனங்களிலும் தோன்றட்டும் அப்போ இதே போல தான் நான் பெற்றதை மற்றவர்கள் பரட்டும் நான் பெற்றதை அவர்களும் பெறட்டும் என்று சொல்லப்படுகின்றது பிராத்தனுடைய செயற்பாடாக காணப்படும் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்த வினாவை பாப்பமாக இருந்தால் நான் எனது வீட்டிற்கும் பாடசாலைக்கும் நட நாட்டிற்கும் செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்யும் பிள்ளையாவேன் அப்போ இவ்வண்ணம் மனதை ஒருநிலைப்படத்தின் செயற்பாட்டின் எத்தனையாவது படிநிலையாகும் அப்போ இது ஐந்தாவது படிநிலையாக காணப்படுகின்றது ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் முதலாவது படிநிலை ரெண்டாவது படிநிலை மூன்றாவது படிநிலை நாலாவது படிநிலை ஐந்தாவது படிநிலை என்று ஐந்து படிநிலைகள் காணப்படுகின்றது அங்கே பா அடுத்த பார்க்கின்ற பொழுது மனதை ஒருநிலைப்படத்தின் செயற்பாட்டின் மூன்றாவது படிமுறை ஆகுது இப்போ மூன்றாவது அப்போ ஏற்கனவே பார்த்துட்டீங்கள் உடலை தளத்தல் உள்ளத்தை தளர்த்தல் அல்ல மனதை தளர்த்தல் மன உறுதி பிரார்த்தனை மலர்வு என்று சொல்லப்படுகின்றது அங்கே மூன்றாவது இது கேட்டுக்கிறது அடுத்த பாப்பமாக இருந்தால் சூரிய நமஸ்கார பயிற்சியில் நான்காம் கட்டத்தை காட்டுகின்ற உரியாது அப்போ இந்த பதினாலு பதி ரெண்டு நிலைகளும் பன்னிரெண்டு நிலைகளும் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் இருக்கின்ற பொழுதுதான் இப்படி முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் சரியான விடை அளிப்பீர்கள் தனிய படத்தை மட்டும் பார்த்து இது நினைவில் கொள்ள முடியாது கட்டாயம் இந்த பன்னிரெண்டு படிநிலைகளை நீங்கள் சரளமாக செய்து செய்து பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் அப்போ இது உடல் இது கட்டாயம் பரீட்சைக்கானது மட்டுமில்லை வாழ்வுக்கானது இந்த சூரிய நமஸ்காரம் என்ற பன்னிரெண்டு கட்டங்களும் பரீட்சைக்கான கட்டங்களும் இல்லை மாறாக இது வாழ்வுக்கான கட்டாரம் கட்டம் இந்த ப எங்களுடைய உடல் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் திடகாத்திரமாக இருக்கணும் படித்த விடயங்கள் ஞாபகமாக இருக்கணும் என்று பார்த்தால் இந்த சூரிய நமஸ்காரத்தினுடைய கட்டங்கள் பன்னிரெண்டு கட்டங்களை நாங்கள் செய்து பழகி கொண்டிருக்கணும் ஒவ்வொரு நாளும் செய்வோம் ஒவ்வொரு நாள் பாடசாலை இருந்துச்சோ இல்லையோ இன்றைய பூனமோ போகிலையோ அந்த சூரிய நமஸ்காரத்தினுடைய படிமுறைகளை பன்னிரெண்டையும் செய்கின்ற பொழுது நாங்கள் அதில் தெளிவாக இருப்போம் ஆகவே பரீட்சைக்கும் அது எங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்த பாபமாக இருந்தால் மனதை ஒரு நிலைப்படத்தின் செயற்பாட்டின் இறுதி படிநிலை உதிப்பு என்ன அப்ப உங்களுக்கு தெரியும் அடுத்த பாபம் இருந்தால் கண் காது இரண்டின் மூலமும் தகவல்களை பெறக்கூடிய ஊடகம் கண் காதுகள் இரண்டினாலும் அப்போ கண்ணால் பார்க்கின்றது காதால் என்ற தொலைக்காட்சி என்பது பொருத்தமாக இருக்கும் அப்போ இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த எமது நல்வாழ்விலே இந்த என்ற அலகிலே எமது கண் காது உடல் உறுப்புகள் போன்ற அனைத்தினுடைய பகுதிகளும் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிற அந்த உணர்வுகள் எல்லாம் உணர்வுகள் எல்லாம் பெறும் ச சந்தோஷமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது ஆச்சரியப்படுறது அமைதியாக இருக்கிறது இயல்பு நிலையில் இருக்கின்ற உணர்வுகள் எல்லாம் முகங்கள் கீறி முகங்களினூடாக அந்த உணர்வுகள் எல்லாம் சித்தரிக்கின்ற வினாக்களும் பெறும் இங்கே கண் காது இரண்டின் மூலமாக அப்போ கண் கட்பில் ஊடகம் செவிப்புல ஊடகம் கற்புல செவிப்புட ஊடகம் என்று சொல்லி மூன்று வகையான ஊடகங்கள் இருக்குது கண்ணால் பார்க்கின்ற ஊடகங்கள் உதாரணமாக பத்திரிகை கண்ணால் பார்க்குறது துண்டு பிரசுரம் கண்ணால் பார்க்கறது சுவரொட்டிகள் கண்ணால் பார்க்குறது இப்படி கண்ணால் பார்த்து தகவல்களை பெறுகின்ற ஊடகத்தை நாங்கள் கற்புல ஊடகம் என்று சொல்லுவோம் இது பத்திரிகைகள் சுவரொட்டிகள் துண்டு பிரசுரங்கள் போன்றது முக்கியமானதாக காணப்படும் அடுத்தது காதால் கேட்கின்ற காதாலை மட்டும் கேட்கின்ற ஊடகங்களாக வானொலி தொலைபேசி தொலைபேசி டெலிஃபோன் இதுகளெல்லாம் காதால் கேட்கின்ற ஊடகங்களாக காணப்படுகின்றது அதே போல் ஒலிபெருக்கி ஒலிபெருக்கியின் ஊடாக காதால் கேட்கின்றது அடுத்த பார்ப்போம் என்றால் கட்புல செவிப்பில் கண்ணாலையும் காதாலையும் கேட்கின்ற தொலைக்காட்சி கணனி பேசி என்று சொல்லப்படுகின்றது திறன்பேசி என்ன ஸ்மார்ட் ஃபோன் இது கண்ணாலையும் காதாலையும் பார்க்கக்கூடியது கண்ணால் பார்த்து காதால் கேட்கக்கூடிய இது பேசி ஸ்மார்ட் போன் என்பது பேசி இதுகளெல்லாம் கட்புள்ள சேப்பில உடமாக காணப்படும் அடுத்த பாப்பமாக இருந்தால் நீரை சுத்திகரிக்கும் பண்டைய காலத்து முறையாக அமையாதது நீரை சுத்திகரிக்கும் பண்டைய காலத்து முறையாக அமையாதது என்றால் பண்டைய காலத்தே இப்போ தற்காலத்தில் வந்து நீரை குளோரின் போட்டு வைக்கிறார்கள் என்ன அப்போ கேள்வி என்னடா நீரை சுத்திகரிக்கும் பண்டைய காலத்து முறையாக அமையாதது அமையாதது அமைவது என்றால் நாங்கள் இங்க பார்க்கின்ற பொழுது மணலின் ஊடாக வடித்தல் வடிகட்டல் என்று சொல்லப்படுகின்றது என்ன வடிகட்டல் அந்த வடிகட்டல் என்ற இதில் பார்ப்போமாக இருந்தால் அது மணலின் ஊடாக நீரை வடிக்கிறது அடுத்த பார்ப்போம் என்றால் கொதித்து வைத்தல் அது கொதித்து வைத்தலும் சுத்திகரிப்பதற்காக ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை களிகட்டி வடித்தல் என்ன இந்த நாங்கள் வடிகட்டல் முறையிலையும் ஒரு களிஹட்டி வடிக்கின்ற ஒரு முறையும் காணப்படுறோம் ஆக இதை தவிர இதெல்லாம் பழைய காலத்தில் நாங்கள் நீரை சுத்தம் செய்கின்ற அல்லது நீரை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு படிநிலையாக காணப்படும் இப்போ குளோரின் இடல் இப்பொழுது தற்காலத்தில் காணப்படுகின்றது அதையும் பட தற்காலத்தில் இப்பொழுது நாங்கள் பாப்பமாக இருந்த மினரல் வாட்டல் சொல்லப்படுகின்ற இந்த தண்ணீர் தண்ணியை சுத்திகரிக்கும் இயந்திரம் கூட காணப்படுகின்றது அடுத்த பாப்பமாக இருந்தால் சுய சுத்தமுடைய பிராணி சுய சுத்தமுடைய பிராணி சுய சுத்தமுடைய பிராணி என்றால் ஆகம் கோழி நாய் பூனை காகம் நாய் காகம் பூனை சுத்தம் எங்களுக்கு தெரியும் அப்போ பூனை என்பது சுய சுத்தம் அடையாது அப்போ பூனையோடு வருகின்றது நாய் காகம் அப்போ பூனையோடு வருகின்ற விடை வந்து நாயும் காகம் இதில் நாய் சுய சுத்தம் முடியதா காகம் சுய சுத்த முடியதா என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் காகத்தை தான் தீர்மானிக்கலாம் காகம் காகம் தெரியும் காகம் குளிக்கிறவ காகம் ஒரு காலம் அசிங்கமாக ஊத்தியாக காணப்படாது கருப்பாக இருந்தாலும் காகம் எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கும் அப்போ சுயசுத்தத்தை கடைபிடிக்கின்ற பிராணியாக பார்க்கின்ற பொழுது இங்கே காகம் பூனை என்பது சரியானபடியாக காணப்படும் அடுத்த இயற்கையின் உளவாளி என்ன இயற்கையின் உளவாளி என்ன உளவு தொழிலைச் செய்வோம் உளவாளி உழவு பார்ப்போன் உளவாளி அப்போ ஏன்னா உழவு பார்ப்பேன் இந்த லகர லகர வேறுபாடுகளை பார்க்கின்ற பொழுது தமிழில் பார்த்துருப்பீங்கள் என்ன உளவாளி உளவாளி அப்போ இங்கே உழவு தொழிலை செய்வன் உளவாளி உழவு உலா என்ன உழவு பார்க்குறவன் உழவு பார்க்குறவன் வேவு பார்க்குறவனை சொல்கிற உளவாளி என்ன அப்போ இங்கே உழவு தொழிலை செய்வோன் அப்போ இயற்கையின் உளவு தொழிலை செய்வன் என்ன சொல்ற அப்போ உழவனின் நண்பன் என்று சொல்லப்படுகின்றது என்ன மண்புழு சொல்ல உழவனின் நண்பன் அவ ஆகவே இந்த இயற்கையில் மண்ணை உழுகின்ற செயற்பாடை யார் செய்கிறா இந்த மண்புழு செய்யும் அடுத்த வினா பாப்பமாக இருந்தால் அடுத்த அழகாக சூழ உள்ள பிராணிகளில் உள்ள சில கேள்விகளை பார்ப்போம் அப்போ சூழ உள்ள பிராணிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அலகில் காணப்படுகின்ற விடயங்களாக வீட்டில் இயல்பாகவே காணப்படும் பிராணிகள் வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிகள் வீட்டு சூழலில் காணப்படுகின்ற பிராணிகள் வீட்டு சூழலில் இயல்பாகவே வருகின்ற பிராணிகள் வீட்டிற்கு அல்லது மனிதனுக்கு நன்மை அளிக்கின்ற பிராணிகள் மனிதனுக்கு தீமை அளிக்கின்ற பிராணிகள் முள்ளந்தண்டுடைய பிராணிகள் முள்ளந்தண்டு அற்ற பிராணிகள் பாலூட்டிகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பவை தாவர உண்ணி விலங்குண்ணி அனைத்து முன்னி பறவைகள் விலங்குகள் புழுக்கள் பூச்சிகள் சிற்றுண்ணிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிராணிகளுடைய ஒத்துமொட்ட பார்வையையும் இந்த நம்மை சூழ உள்ள பிராணிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த அழகிலே காணப்படுகின்றது இந்த இதனால் நோய்களை பரப்புகின்ற பிராணிகளவை நோய்கள் பிராணிகளினால் நோய்கள் பரவினால் அதுக்கு நாங்கள் என்ன முன்னாயத்தம் அல்லது தடுப்பு இதாக என்ன செய்யணும் தடுப்பு முதலுதவி செயற்பாடுகளாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அனைத்து ஒத்துமொட்டமான அனைத்து பார்வைகளையும் இந்த நம்மை சூழ உள்ள பிராணிகள் என்ற அலகில் நாங்கள் படித்திருக்கோம் வேண்டும் ஆகவே அந்த அடிப்படையில் என்ன பரீட்சைக்கு இன்னும் சில காலங்கள் தான் இருக்கின்றது என்பதனால் அதை அப்போ நாங்கள் இந்த இதை தெளிவுபடுத்தி கொண்டு போகாமல் நாங்கள் வினாக்களுநூடாக போகின்ற பொழுது நாங்கள் மேலெழுந்த வாரியில் நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டு போகலாம் உங்களுக்கு ஆகவே முதலாவது கழிய பார்ப்போம் இரவு வேளையில் நடமாடும் பிராணிகள் கூட்டமாக அமைவது அப்போ இரவு வேளையில் நடமாடும் பிராணிகளின் கூட்டம் அப்போ அதாவது இரவு வேளைகளில் நடமாடுகின்ற பிராணி பகலில் நடமாடுகின்ற பிராணிகள் இரவில் நடமாடுகின்ற பிராணிகள் அப்போ நடமாடுதல் அல்ல இடம்பெறும் முறைகளை அடிப்படையாக கொண்டு இடம்பெயரும் காலங்களை அடிப்படையாக கொண்டு கூட அந்த நம்மை சூழ உள்ள பிராணிகளை நாங்கள் வகைப்படுத்தலாம் இடம்பெறும் முறைகள் என்றே குழு உதாரணமாக நடந்து செல்லும் பிராணிகள் தத்தி தத்தி பாய்ந்து செல்லும் பிராணிகள் ஊர்ந்து செல்லும் பிராணிகள் பறந்து செல்லும் பிராணிகள் என்று இந்த பிராணியொன்று இடம்பெறுகின்ற முறை அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பிராணி செல்ல வேண்டுமானால் அந்த என்ன நுட்பத்தை அது பயன்படுத்துகிறது பறந்து செல்லுகின்றதா நடந்து செல்லுகின்றதா அல்லது பாய்ந்து செல்லுகின்றதா அல்லது ஊர்ந்து செல்லுகின்றதா சில பிராணிகள் நடந்தும் பறந்தும் செல்லும் அவ்வாறான அந்த இடம்பெறுகின்ற முறைகளை அடிப்படையாக கொண்டும் நாங்கள் இந்த பிராணிகளை வகைப்படுத்த முடியும் அதேபோல் பிராணிகளினுடைய நடத்தை இரவில் அது என்ன செய்கின்றது பகலில் என்ன செய்கின்றது இரவு வேளைகளில் உணவை தேடுகின்ற பிராணிகள் இரவில் நடமாடும் பிராணிகளாக காணப்படும் பகல் வேளைகளில் உணவை தேடுகின்ற பிராணிகள் பகலில் நடமாடும் பிராணிகளாக காணப்படும் அப்போ இரவில் நடமாடுகின்ற பிராணிகள் ஏன் இரவில் நடமாடுகின்றால் இரவில் உணவுகளை தேடிக்கொள்வதற்காக பகல் ஒவ்வாமை காரணமாக பகலில் சில பறவைகளுக்கு விலங்குகளுக்கு பகல் நேரம் வெயில் அந்த அது வந்து ஏற்றுக்கொள்ள இல்லாது ஒவ்வொரு காரணமாக பகலில் ஓய்வு எடுத்துக்கொண்டு இரவில் இந்த நிலவிலையோ அல்லது இருள் காலத்திலேயோ தங்களுடைய உணவை சேகரிப்பதற்காக உணவை பெற்றுக்கொள்வதற்காக போகும் உதாரணமாக பாப்பமாக இருந்தால் இந்த வௌவால் வௌவால் என்ற பிராணியை பாப்பமாக இருந்தால் இந்த வௌவால் வந்து இரவில் தான் நடமாடும் பகலில் நடமாடாது பகலில் நடமாடாதது காரணம் அதனுடைய இறக்கைகளை பார்த்தால் வெறும் சவ்வாலானது முகம் மட்டும் உரோமங்களினால் மூடப்பட்டிருக்கும் ஏனைய உடல் ஏனைய உறுப்புகள் யாவும் மென்மையான தோலினால் அது மூடியிருக்கும் மயிர் இருக்காது இறக்கையும் இருக்காது ஒவ்வாலை பார்த்தோம்னா மயிரும் அங்கே முகத்தை தவிர வேறு இடத்துல இப்போ நாயை பார்த்தா நாய்க்கு உடம்பு முழுக்க மயிறு குரங்கை பார்த்தால் குரங்கு உடம்பு முழுக்க மயிறு இருக்குது ஆகவே இங்கே இந்த ஒவ்வாலை பொறுத்தவரையும் வௌவாலுக்கு இந்த முகத்தை தவிர ஏனைய உறுப்புகள் மென் தோலனால் மட்டும் மூடப்பட்டிருக்கும் ஆகவே பகல் காலத்தில் நாங்கள் அந்த வௌவால் திரியுமாக இருந்தால் அந்த வெயிலுக்கு ஏற்றுக்கொள்ளாது வெயில் ஒவ்வாமை காரணமாக அது பகலில் திரிவதில்லை அதே போல் பூச்சிகள் புழுக்கள் இரவில் நடமாடுகின்றதை தேடிடுப்பதற்காக சில பிராணிகள் இரவில் நடமாடுகின்றது பழங்கள் போன்றவற்றை பெறுவதற்காக சில பிராணிகள் அதாவது குறிப்பாக தமது உணவை தேடிக் கொள்வதற்காக தன் இரவில் நடமாடுகின்றது ஆகவே அந்த வகையில் நாங்கள் இங்கே பார்ப்போமாக இரவு வேளையில் நடமாடும் பிராணிகளை பார்ப்போம் இரவு வேளையில் நடமாடும் பிராணிகளை பார்க்கின்ற பொழுது ஆந்தை வௌவால் சாக்குருவி என்று சொல்லப்படுகின்றது சாக்குருவி என்றால் இதை சுடலைக்குருவி என்றும் சொல்லுவார்கள் சுடலைக்குருவி என்று சொல்லுகின்ற பேச்சு வழக்கம் சில இடங்களில் காணப்படுகின்றது சாக்குருவி அல்லது குருவி என்று சொல்லுகின்ற இதுவும் இருக்கு இரவு வேலையை தான் தெரியும் அது இரவு வேளையில் ஆள் என்ன ஆட்காட்டி குருவி என்று சிலதை கீஜு கீஜு என்று இரவு முழுக்க பறந்தது தெரியும் ஆகவே அந்த நேரங்களில் அப்போ ஆந்தை என்னத்துக்காக இரவில் செல்கின்றென்றால் உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கு வௌவாலும் உணவுகளை குறிப்பாக நீங்கள் இந்த பழம் பழக்கின்ற காலங்களில் இழுப்பம் பழம் நாவல் பழம் இப்படிப்பட்ட பழங்கள் அதிகமாக காய்த்து இருக்கின்ற காலங்களில் இந்த வௌவாளுடைய நடமாட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போ ஆந்தை வௌவால் சாக்குருவி என்று சொல்லப்படுகின்றது இரவில் நடமாடும் பிராணி கூட்டங்களாக காணப்படும் அடுத்த பாபம் நுண்ணிய ஒலிகளை கேட்கும் திறன் நுண்ணிய ஒலிகளை கேட்கும் திறன் கொண்ட பிராணி அதாவது இந்த பிராணிகளை அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த சில பிராணிகளுக்கு மனிதனுக்கு கேட்காத ஒலிகள் கூட சில பிராணிகளுக்கு கேட்பதாக சொல்வார்கள் என்ன அப்போ அது நுண்ணிய அதாவது மிக குறைவான ஒலிகள் ஒலி சத்தங்கள் எல்லாம் அதுகளுக்கு இருக்குது உதாரணமாக நாயைப்பாத்தம் என்றால் நாயைப்பாத்தம் என்றால் சின்ன சின்ன சரசல் சத்தம் சின்ன சின்ன சத்தங்கள் நுண்ணியர்களெல்லாம் நாய்க்கு கேட்கும் திறன் கொண்டதாக காணப்படுது ஆக இங்கே தரப்பட்ட நுண்ணிய ஒலிகளை கேட்கும் திறன் கொண்ட பிராணிகள் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே நாலு விடைகள் தரப்பட்டிருக்கு ஒன்று பூனை அடுத்தது முயல் குரங்கு நரி ஆகவே இந்த இதில் வந்து நுண்ணிய ஒலியை கேட்கும் திறனாக முயலை நாங்கள் பார்க்க முயல் நீங்கள் பா நீங்கள் சில பேர் வீடுகளில் முயல் வளர்ப்பது இருக்குது அந்த வளர்க்கின்ற போது அந்த முயலுடைய செவிகள் திரும்பும் சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்புகின்ற இயல்பு காணப்படும் எங்கள் சத்தங்களுக்கும் அந்த இடத்துக்கு காதை திருப்பி அந்த சத்தத்தை கேட்கின்ற ஒரு நடத்தை பாங்கொண்டு முயலுக்கும் இருக்குது நாய்க்கும் இருக்குது ஆகவே நாங்கள் இந்த வினாக்களுடன் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்ந்தும் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம் ஆகவே நீங்கள் இந்த இது ஒரு மேலெழுந்த வாரியாக சுற்றாடல் சார்ந்த செயற்பாடு கடந்த கால வினாக்கள் மேலெழுந்த ரீதியாக பார்ப்போம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்படுத்தல் இது வேறு ஒன்றுமில்லை இன்னும் குறுகிய நாட்கள் காணப்படுதுனால் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடில் ஒரு நினைப்படுத்தல் செயற்பாடாக காணப்படுகின்றது கேள்விகள் விடைகள் சொல்லுகின்ற பொழுது அதை உங்களுக்கு இது தொடர்பான நினைவு மீண்டும் மீண்டும் வரும் ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் இந்த டிவியோடு இணைந்திருந்ததற்கு நன்றி தொடர்ந்தும் நீங்கள் இந்த இப்படி இந்த வகுப்புகளில் இணைந்து எதிர்காலத்தில் நல்ல பயன்களை பெற வேண்டும் என்று ஆசீர் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்